என்ன இருக்கு சூப்பரா? என்னமோ குடுத்துட்டாங்கம்மா, நான் என்னென்னமோ செய்தேன். என்ன செய்து? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிம்பம் லைஃப் ஸ்டைல். என்னடா பாட்டுக்கு பதிலாக நீங்கள் இவர் இருக்காருன்னு பார்க்குறீங்களா? பாட்டி அவங்க அம்மா பக்கம் போயிட்டாங்க. நான் தூங்கிட்டேன் நல்லா, அசந்தா மணி 6 ஆயிடுச்சு. டாக்டர் 2 hours தூங்க சொன்னாங்க, நான் 3 hours தூங்கிட்டேன். ஐயோ நான் இவர் இருக்கு. ஸோ அதனால இன்னைக்கு இவர் தான் என்னோடய வாக்கிங் மேன். வெரி குட்ங்க, ஃபைனலி நம்ம கூட வாக்கிங் வந்துட்டாங்க இந்த 10 months. வாங்க வாங்க, என்ன சொல்ல விரும்புறீங்க? எப்பவுமே வாக்கிங் வருவேன். எங்கே? நல்ல கைவீசி கைவீசி நடத்தணுமா என் பாட்டி சொல்லியிருக்காங்க. அப்போதான் கை வீங்காமல் ரத்த ஓட்டல நல்லா இருக்கணும். அதனால் நான் விளாக் எடுத்துகிட்டு போட்டேன், ஃபோனை என் பாட்டிக்கிட்ட கொடுத்துருவேன். நான் வந்து இப்படி கைவீசி நடப்பேன். அந்த பாட்டி இல்லாமல் எனக்கு செம போர். இன்னும் நிறைய வேலை இருக்குது எனக்கு. என்ன பண்ணணும்? துணி காய போடணும், வீடு கூட்டணும், பாத்திரம் விளக்கணும், சாப்பிட்டு போய் கும்முகால்னு தூங்கிட்டேன். அது 2 மணி நேரம் எழுப்ப சொன்னால் 6 மணி நானே இருந்திருக்கு, மணி 6 ஆயிடுச்சேன். அதை சரி ஃபஸ்ட்டு வாக்கிங் போய் முடிச்சுட்டு எல்லாம் வேலையை செய்யலாம்னு வந்துட்டேன். என் பாட்டி இன்னும் வரல, 5 மணிக்கு வந்துடுவேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. மணி 6 ஆச்சு. வீட்டுக்கு போனாலே அவங்களுக்கு டைம் ஓடுறதே தெரியாது. ஃபோன் கூட காணேன் இன்னும், பார்க்கல எப்போ வர்றாங்கன்னு. பார்க்குள்ள போக மாட்டியா நீ? ஏன் கொசு கடிக்கும்? கொசு கடிக்குமா? சிங்கம் ஒன்று புறப்பட்டதே, அதுக்கு நல்ல காலம். இன்னும் போகணுமா பிம்பம், இன்னும் போகணுமா பிம்பம் சொல்லிட்டு இருக்காங்க. 2 rounds தான் அடிச்சிருக்கோம். நாங்கள் யூஸ்வலி பாட்டி கூட வந்தால் 4 rounds அடிப்பேன். இன்னைக்கு உங்களுக்காக கன்செஷன் பண்ணி 3 rounds, கடைசி ரவுண்டு இது. ஓகேவா? வெரி டயர்ட் ஆயிட்டார் அவர். இன்னைக்கு தான் நீங்க வெரி குட் ஹஸ்பண்ட். எனக்குமே வெரி குட் ஹஸ்பண்ட் தான். டுடே வெரி வெரி குட். எனக்காக வாக்கிங் வந்துருக்கீங்கன்னா எனக்கு வேலண்டைன்ஸ் டே எனக்கு கூட ஒன்று தர போறாங்களா? எனக்கு ஒரு ஜூஸ் வந்திருக்கு. எனக்கு ஜூஸ் எல்லாம் போட்டு தராரு பாட்டி. இல்ல இல்ல ஆசையா. தேங்க்யூ. என் பாட்டி வச்ச பேர் கொக்கு. ஒரு வழியா அழுதுட்டு இருந்த நமக்கு வந்துட்டு இன்னும் ஓவர் எமோஷன் ஆகுற மாதிரி நம்மளுடைய எம்ஓபி எங்களுக்கு கிஃப்ட் கொண்டு வந்து கொடுத்தாச்சு. என்ன இது? தெரியாத பாட்டி உனக்கு? இது பேப்பர், பேப்பர் ஸ்வீட். இது இது பேப்பர் அப்ளோ. ஓ நீ சாப்பிட்டது இல்லையா சின்ன வயசுல? இது வந்தது. இது என்னது? இது இலந்த வடகம். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது பூரா என்னமோ இருக்கு. என்னன்னு தெரியல, நான் பாக்குறேன். இது வந்து ஜவ் மிட்டாய். ஸ்பாஞ்ச் மிட்டாய். உனக்கு சரி கரெக்டா போகும். இது வந்து ஜெல்லி மிட்டாய். ஜெல்லி மிட்டாய். இது வந்து இது ஜெல்லி மிட்டாய். இது கம்பரக்காய். கம்பரக்காய். இது கோல்ட் காயின் மிட்டாய். அப்புறம் இது என்ன மிட்டாய்? மிளகா மிட்டாயா? எனக்கு தெரியாது, இது புதுசா இருக்கு எனக்கு. இது வந்து சீர மிட்டாய். இதுவும் வந்துட்டு ஜவ் மிட்டாய் தான். ஜவ் மிட்டாய் தான். இது பஞ்சு மிட்டாய். மிட்டாய் இது வந்து இந்த சப்பரை மிட்டாய். இது பள்ளி மிட்டாய்.
வீட்டுல
என் பாட்டி அப்பத்துல ஜவு மிட்டையா சாப்பிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு நான் இந்த மிட்டையை கொடுக்க போறேன். இதோ மேஜிக் பாக்ஸ். இந்த மிட்டாய் என்ன மிட்டைன்னு நமக்கு மட்டும்தான் தெரியும், பாட்டுக்கு தெரியாது. பிரிச்சு காட்ட போறேன். பாட்டி ஏய் போதை மிட்டாயாடி எனக்கு தர அப்படின்றாங்க. அதை பிரிச்சு நாக்குல வைக்கணும் பாட்டி. ஆ அப்படி பிரிச்சு வாயில இப்படி வாயில கொட்டு. என்ன இருக்கு சூப்பரா? என்னமோ குடுத்துட்டாங்கம்மா, நான் என்னமோ செய்த என்ன செய்த என்ன செய்து பாட்டி என்னமோ மாறி இருக்கு. போமா நீ கூட சேர்ந்து பேராண்டி கூட அதை ஏட் பண்றேன்னு நல்லா இருக்க. முதலே எங்க அம்மாவே திட்டினேன், அப்புறம் எங்க அப்பாவே திட்டினேன். பாட்டு போட்டு வடிவேல் பாட்டு போட்டு ரியாக்ஷன் மாதிரி கொடுக்குறாங்க. பட்டு வெடிக்கலையா? நான் வெடிக்கல. வெடிக்கலையா? அப்ப இன்னொன்னு கூட பார்ப்போம். ரவுண்ட் டூ ஃபார் பட்டாஸ் மிட்டாய். முழுங்காதே அப்படி நாக்கிலே வை. நாக்கிலே வைங்க. எப்படி இருக்கு மூஞ்சியை காதுங்க? இங்க பாருங்க, அங்க பாருங்க. என்ன பண்ணுது, என்ன பண்ணுது? இசை எப்படி இருக்கு? என்ன அப்புறம் நீ முழுங்கிட்ட, அதனால வயித்துக்குள்ள போய் வெடிக்கும். அதெல்லாம் வயித்துக்குள்ள போய் வெடிச்சிருந்தா உள்ள இருந்து மரம் முளைச்சிரும். நெக்ஸ்ட் ஹார்ட் ஷேப் பாஞ்ச் மிட்டாய். ஒன்னு பாட்டிக்கு, பாட்டிக்கு ஒன்னு எனக்கு. பாட்டிக்கு ஏத்த மிட்டாய், ஏன்னா இது பல்லு இல்லாதவங்க சூப்பரா சாப்பிடல. சப்பி சப்பி என்னது குழந்தைகளுக்கு விளையாட இந்த மாதிரி பாஞ்சல வந்திருக்குமா? அந்த போட்டு மாதிரி சாப்பிடு. பாட்டி இந்த முட்டாய் எனக்கு ஒண்ணு கொடு. இது வாடி பாஞ்சு
நான் குடிச்சாச்சு. யாருக்காக? இந்த வேதனைக்காக. அம்மா அப்படியே உள்ள உறிஞ்சிடாதீங்க, மூளைக்கு போயிடும். வேதா வாங்கி குடிச்சிருக்கிற பாட்டிக்கு பாருங்க சிசர். ஓ அது பேர் பாருங்க சிசரா. கத்திரி மிளகா மிச்சாயம் காரமாக இருக்கும். சாக்லேட்னா இப்படிதான் டீசெண்டா சாப்பிடணும். பாட்டியை பார்த்தல சாப்பிடுங்க, நல்லா இருக்கும், நல்லா இருக்கும், சாப்பிடுங்க. திண்டு வலிக்கும் பாட்டிக்கு. அது பள்ளி இருந்தா சாப்பிட முடியும் பாட்டி. என்ன கொண்டாங்க? முறுக்கு. முறுக்கு என்ன கொண்டாங்க? என்னது இது முறுக்கு? முறுக்கு வந்து மேல தேன் போட்டிருக்காங்க போல. தேன் பாவு காய்ச்சி ஊத்திருக்காங்க. ஆமா குக்கரா பால் முறுக்கு முறுக்கு. நீங்க வாயில ஒரு ரெண்டு வருஷம் ஊற போட்டு சாப்பிடலாம். நொறுக்கு நொறுக்கு பாரு சின்ன குழந்தை. மூணு மாசத்துல உமாட்டு பால் குடிக்கிறது. போங்க மாட்டிங்க. மாட்டுறதுக்குள்ளேயே அதை உடச்சிருவீங்கன்னு நினைக்கிறேன் நான். அறிவுங்க உங்களுக்கு. அண்ணா அது திருப்பி வலிக்கு விழுந்துரும். பயன்படுத்துங்க பயன்படுத்துங்க. பாத் மெதுவா வந்துட்டோம் பட்டி. நீ இல்ல இல்ல அதனால உன் பேரண்டி கூட்டிட்டு போயிட்டு வந்துட்டாங்க. அவருதான் எனக்கு பாட்டி ஜூஸ் போட்டு கொடுத்தாங்க, வாக்கிங் போக வச்சாங்க, சாப்பாடு ஊட்டி விட்டாங்க, படுக்க வச்சுட்டாங்க. இப்ப வந்து எங்க வெளியே போயிருக்காங்க மாத்திரை வாங்கிட்டு வரேன்ட்டு. அதனால இன்னைக்கு நம்ம நீ தழுதோம்ல, அதனால நம்ம எல்லாரும் வரேன்னா பால் வந்துருச்சு. நமக்கு இன்னைக்கு வேற ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்காரு. இது என்னன்னு தெரியலையே எனக்கு. என்னதுங்க இது? அட என்னது நேத்து நம்ம அழுதுட்டோம்ல, அத பார்த்து நிறைய பேர் அழுதுட்டாங்களாம். அவங்க எல்லாரும் சொன்னாங்க நாங்க எல்லாம் இருக்கோம்ல, நீங்க ஏன் கவலைப்படுறீங்க கவலைப்படுறீங்க. ஒருத்தவங்க வேற என்ன பண்ணாங்க, எனக்கு அஞ்சு வகை சாப்பாடு ஜடசிங்காரம் தைச்சிட்டு வர்றதுக்கு போன் பண்ணாங்க. அவங்க சொன்னதே எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. சொன்னதே செஞ்ச மாதிரி. அப்புறம் அந்த சாப்பாடு வாங்கிட்டு வந்தவங்க மோனிஷா நம்புறியா? ஏன்னா அவங்க எங்களுக்கு கால் பண்ணி பேசினாங்க. சரியா? சோ தேங்க்யூ சோ மச் உங்க லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு. நாளைக்கு வந்து வேலண்டைன்ஸ் டே. என்ன டே தெரியுமா? காதலர் தினம்.
அவங்க உட்கார வச்சு என்ன நடுவால அந்த பக்கம் இந்த பக்கம் ஒரு புள்ள உட்கார வச்சு போட்டோ எடுத்துட்டாங்க. எடுத்துக்கிட்டா பாட்டுன்னு எடுத்துக்கோமா அக்கா. நாங்க அக்கா வீட்டுல இருக்கு, நான் எங்க அம்மா பாக்க போறேன் சாமி. எனக்கு ஆனந்தமா இருக்குறடா, சந்தோஷமாவே இருக்கலாம். பாய் பாய்.